வந்தால் முடியும் தோழா. உலகிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளில் முதலிடத்தில் இந்தியா. அதிர்ச்சி தரும் ஆய்வறிக்கை, அலசுகிறது தேசத்தின் நம்பிக்கை. டாலிவுட் திரையுலகில் மட்டுமல்லாமல் கோலிவுட் திரையுலகையும் கடந்த சில மாதங்களாக பரபரப்பாக வைத்திருக்கும் நடிகை ஸ்ரீ ரெட்டியின் வாழ்க்கை திரைப்படமாக வெளியாக உள்ளது. மேலும் படத்திற்கு ரெட்டி டைரி எனவும் இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஸ்ரீ ரெட்டியின் வாழ்க்கை போராட்டம் குறித்த உண்மை சம்பவங்களை மையப்படுத்தி எடுக்கப்பட உள்ளதாகவும் ஸ்ரீ ரெட்டி தெரிவித்துள்ளார். ரெட்டி டைரி படத்தின் மூலம் தன்னை ஏமாற்றியவர்களின் முகத்திரையை கிழித்தேன் என்றும் தன்னிடம் உள்ள ஆதாரங்களை இப்படத்தில் பயன்படுத்துவேன் என்றும் ஸ்ரீ ரெட்டி கூறியது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. So this is the film name is Reddy Diary. Complete story will be suspense and also few real characters also there in this film. You can expect some suspense, you can expect some names also, like might be this character is that person, this character is that person and all. So very interesting story. This is regular, all heroines, all heroes will say like this only. But what I'm looking forward is, this will come very good. பாண்டூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது, கடலூர் மாவட்டம் பாண்டூரில் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இவரது கோரிக்கையை ஏற்று பண்ருட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி அருகில் பெண்கள் பள்ளிக்கென புதிய நுழைவாயில் அமைக்கப்பட்டது. பெண்கள் பள்ளி கட்டிடம் எதிரே கொடிக்கம்பம் மற்றும் காந்தி சிலை அமைக்கப்பட்டது. தனி கழிவறை, விளையாட்டு திடல் ஆகியவையும் தயார் செய்யப்பட்டு பெண்கள் பள்ளிக்கென தனியாக தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். இதன் தொடக்க புதிய பெண்கள் உயர்நிலைப் பள்ளியை பண்ருட்டி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் இன்று தொடங்கி வைக்கிறார். தஞ்சாவூர் மாநகராட்சியில் ஜெபமாலை புறத்தில் குப்பை சேகரிக்கும் மையத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக வருடத்திற்கு 2 முறையாவது தீப்பற்றி அப்பகுதியில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் மீண்டும் மதியம் 1 மணி அளவில் குப்பை சேமிப்பு கிடங்கில் மீண்டும் தீப்பற்றியது. இதனால் அப்பகுதி மக்கள் மூச்சுவிட சிரமப்பட்டு வருகிறார்கள். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் கடுமையாக எரியும் தீயினை கட்டுப்படுத்த கடின முயற்சி எடுத்து வருகிறார்கள். மலைகளின் இளவரசியும் சர்வதேச மலைவாழ் சுற்றுலா தலங்களில் மிக முக்கிய சுற்றுலா தலமான கொடைக்கானலுக்கு கடந்த சில நாட்களாக கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளில் பெய்யும் மழையின் காரணமாக வழக்கமாக காணப்படும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை விட குறைவாக காணப்பட்ட போதும், தற்போது கொடைக்கானலின் இயற்கை சூழ்நிலையை கண்டு ரசிக்க வரும் வெளிநாடு வாழ் தமிழர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கியுள்ளது. வெளிநாடு வாழ் தமிழர்களின் வருகை அதிகரித்ததால் கொடைக்கானலில் உள்ள சிறு குறு வியாபாரிகள் மற்றும் ஹோட்டல் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வணக்கம். நாங்கள் எல்லாம் மலேசியா கேரளேந்து வந்திருக்கோம். நாட்டில் ஹாலிடேனால நாங்கள் இங்கே டூர் வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைசூர் போயிட்டு மைசூர் பேலஸில் பார்த்துட்டு இப்போ கொடைக்கானலில் இருக்கோம். ஸோ கொடைக்கானலில் அந்த என்வாயரமெண்ட், அந்த ஹீலு அதெல்லாம் என்ஜாய் பண்ண வந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலின் பல்வேறு பகுதிகளில் சைபர் சிலையை வனத்துறையினர் அனுமதியில்லாமல் மதுரை உசிலம்பட்டி நிலக்கோட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஒரு கும்பல் தினமும் திருடி சென்றுள்ளனர். இந்த இலையின் மதிப்பு 1,00,000 ரூபாயாகும். இந்நிலையில் இந்த சைபர் சிலையை திருடும் கும்பலை பிடிப்பதற்காக வனத்துறையினர் தேடி வந்தனர். தற்போது மதுரையை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஒரு கும்பல் 1,00,000 மதிப்புள்ள சைபர் சிலையை நீண்ட நாட்களாக திருடி சென்றுள்ளனர். தற்போது இவர்கள் பிடிபட்டுள்ளனர். இவர்களுக்கு ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்கும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சார்பிலும் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் போர்வைகள், அரிசி, புடவைகள், சானிட்டரி நாப்கின்கள், விரிப்புகள், பாய், தலையணைகள், தண்ணீர் பாட்டில்கள், குழந்தைகளுக்கான உடைகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு த அன்பழகன் அவர்கள் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இன்று அனுப்பி வைத்தனர்.
கோவை கத்தோலிக்க மறை மாவட்டம் மற்றும் கோவை பல்நோக்கு சமூக சேவா சங்கமும் இணைந்து பாலக்காடு மற்றும் வால்பாறை பகுதியில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளத்தால் வீடு சொந்த பந்தம் மற்றும் அனைத்தையும் இழந்து தவிக்கும் பாதித்த மக்களுக்கு வெள்ள நிவாரண பொருட்களாக ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள உணவுப் பொருட்கள், பாய் போர்வைகள், தலைகணிகள், துண்டுகள் போன்ற அன்றாட தேவைகளான பேஸ்ட், குளிப்பதற்கு மற்றும் துவைப்பதற்கு தேவையான சோப்பு போன்ற அடிப்படை வகையிலான பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் கட்டுப்பாட்டில் உள்ள பழனி அருள்மிகு மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான மரத்தேர் கடந்த பல வருடங்களுக்கு முன் தேரோட்டம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பெரிய நாயகி அம்மன் கோவிலின் தைப்பூச தேரை பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று பழனி திருக்கோவில் நிர்வாகம் சுமார் 23 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மரத்தேரை செய்யும் பணிக்கு துவங்கியது. சுமார் 3 ஆண்டுகள் பணிகள் நடைபெற்ற நிலையில் பணிகள் நிறைவு பெற்று புதிய மரத்தேருக்கு இன்று பிரதிஷ்டை மற்றும் வெள்ளோட்ட விழா நடைபெற்றது. கேரளா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு U7 தமிழ் அன்பு பாலம் மூலமாக தமிழகத்தில் இருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது. கரூர் வெங்கமேட்டில் உள்ள அக்னி கல்வி குழுமம் அறக்கட்டளை மற்றும் பள்ளி குழந்தைகள் சார்பில் 10 மூட்டை அரிசி, 100 வேஷ்டிகள், பிஸ்கட் 700 மற்றும் காசோலை 12,500 என மொத்தம் 52,500 மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தனர். திருச்சி முக்கொம்பு மேலணை 1836 ஆம் ஆண்டு ஆர்த்தர் காட்டன் ஆங்கிலேய பொறியாளரால் கட்டப்பட்டது. இதனிடையே இதன் கர்நாடக மழை குறைந்து தண்ணீர் திறப்பு குறைந்த நேரத்தில் திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு மேட்டூரிலிருந்து வரும் நீரின் அளவு குறைந்துள்ளது. இந்நிலையில் தண்ணீர் வரத்து குறைந்த பின்னரே கொள்ளிடமாற்றில் பாலத்தில் 7 மதகுகளும் பாலமும் உடைந்தது. அடுத்த 15 நிமிடத்தில் 13வது தூண் பாலத்துடன் உடைந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. மேலும் இந்த பகுதியை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி, லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் பாலாஜி உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கொள்ளிடத்தின் மதகுகளை தண்ணீர் வராத போது சரி செய்வதாக பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.